பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமல்ல மாநிலங்களிலும் சேர்த்து லட்சக்கணக்கான மக்களை வரவேற்று வந்தாரை வாழ வைக்கிறது சென்னை மாநகரம். சிங்கார சென்னை, எழுமிகு சென்னை என ஆட்சிக்காட்சி புனை பெயர்கள் மாறினாலும் இன்று வரை மாற்றத்தை காணாமல் பரிதவிக்கிறது சென்னையின் ஒரு பகுதியான வடசென்னை. பறந்து விரிந்த மெரினா கடற்கரை, வானுயர்ந்த கட்டிடங்கள், பிரம்மிப்பூட்டும் வணிக வளாகங்கள், பிரம்மாண்டமான மேம்பாலங்கள் என திரும்பும் இடமெல்லாம் உயர்தரை வாழ்க்கை முறை எடுத்துரைக்கிறது சென்னையின் தென்சென்னை பகுதி. மீன் கழிவுகள் சூழ்ந்த கடற்கரை, இடைவேளை இல்லாத குடிசைகள், அடிப்படை வசதியற்ற பகுதிகள், நெரிசல் மிகுந்த சாலைகள் என முகம் சுளிக்க வைக்கும் இந்த பகுதியில் சென்னையில்தான் உள்ளன. பலனை எதிர்பாராமல் உண்மையாக உழைத்து கொண்டிருக்கும் வறுமையில் வாடும் மக்களின் இருப்பிடம்தான் இந்த வடசென்னை. தேசத்தை பொறுத்தவரை வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்ற பொதுவான கோஷம் எழுப்பப்படும். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை, அதிலும் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை, தெற்கு வளர்ச்சி அடைந்து வருகிறது, வடக்கு வஞ்சிக்கப்பட்டு வருகிறது. வடசென்னை என்றாலே பொதுவாக நம் நினைவுக்கு காசிமேடு, ராயபுரம், வியாசார்பாடி ஆகிய பகுதிகள் அடையாளமாக திகழும். இந்த பகுதிகளின் அவலங்களை இப்போது பார்ப்போம். சிங்கார சென்னை இருக்கு அட்டகாசமா, அதுல வட சென்னை பகுதி இருக்கு ரொம்ப மோசமா, ஆடு தொட்டி இருக்குதுங்க ரொம்ப நாசமா, அந்த மவுன் ரோட்டில் இது போல நாத்தம் வீசுமா, குப்பமேடும் குவாரும் எங்க பக்கத்துல, நாங்க டெய்லி குடும்பம் நடத்துறோமே அந்த நாத்தத்துல, நாலு பேருக்கு தெரிய வேணுங்க வட சென்னை மக்கள் படம் கஷ்டம் நல்லா புரிய வேணுங்க, அடிக்கடி நைட்டுல பவரு கட்டு நாங்க பாய போட்டு பொசுங்க கிட்ட சண்டை போட்டு நாங்க முழிச்சுன்னு இருப்போம் தூக்கம் கெட்டு, குப்பம் ஓட்டு நாத்தத்துல கஷ்டப்பட ஜனங்க, கோவாறு நாத்தத்துல கஷ்டப்பட ஜனங்க, அடரோடு புள்ள குப்பை அட மாறு காலம் எப்ப, அந்த கவர்மெண்ட் எங்களுக்கு பண்ணணும் எப்ப, கொடுங்கீர் ஜனங்க எல்லாமே குப்பை மேட்டில் வாடுது, வியாசார்படி மக்கள் எல்லாமே கூவம் ஆறில் மிதக்குது, கொடுங்கீர் ஜனங்கள் எல்லாமே குப்பை மேட்டில் வாடுது, வியாசார்படி மக்கள் எல்லாமே கூவம் ஆறில் மிதக்குது. குழியுமான இது போன்ற சாலையில் தான் நாள்தோறும் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வாகனத்தை இயக்குகிறார்கள் இவர்கள். குறிப்பாக ராயபுரம் பகுதியில் கண்டெய்னர் லாரிகளுக்கு இடையில்தான் அரங்கேறுகிறது இவர்களின் வாகன பயணம். அண்மையில் தாறுமாறாக இருந்த இந்த சூரிய நாராயண சாலை தற்போதுதான் சீரமைக்கப்பட்டு வருகிறது என்றாலும் முழுமையாக சாலை அமைக்கப்படவில்லை. காசிமேடு முதல் எண்ணூர் வரையுள்ள கடற்கரை சாலையில் இரவு நேரங்களில் பயணிப்பது பயங்கரமான அனுபவம் என்கிறார்கள் வாகன ஓட்டிகள். சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலை விளக்கு இல்லாததால் வாகன விளக்குகள் வெளிச்சத்தில்தான் பயணிக்கிறார்கள் இவர்கள்.
புழுதி சூழ்ந்த சாலையில் வாகன வெளிச்சம் போதவில்லை என வருந்துகிறார்கள் வாகன ஓட்டிகள். பொதுவாக பார்த்தீங்கன்னா இங்கே 7 மணிக்கு மேலே எந்த ஒரு தெருவிளக்கும் எரியாததுனால சுத்தமாக வந்து எங்களுக்கு பவர் வெளிச்சம் எதுவுமே கிடைக்கல. இதே மாதிரி ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெசிலிட்டி இதை வந்து அரசாங்கம் வந்து கட்டாயப்படுத்தி வந்து இந்த இடத்துல ஹெல்மெட் அழிஞ்சு போகணும் அதுவும் பண்ணால் பல்லாயிரக்கணக்கான விபத்து எல்லாமே நடந்துகிட்டே இருக்குது. எங்கள் ரோடை ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணி நல்லபடியாக எப்படி ஒரு ஒரு சிட்டியில் ஒரு ரோடு எப்படி இருக்கோ அந்த மாதிரி எங்களுக்கு கொடுத்தா கண்டிப்பாக மக்கள் வந்து எல்லாத்தையும் தவிர்த்து ஒரு நல்ல நிலைமையில் இருப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். சாலையோர ஆக்கிரமிப்புகள் பெருகி வருவதால் வாகன நெரிசலுக்கும் இப்பகுதியில் பஞ்சமில்லை. தென் சென்னையில் வசிப்பவர்கள் வட சென்னை என்றாலே அதிகம் அஞ்சுவது போக்குவரத்து நெரிசலுக்குத்தான். போக்குவரத்து நெரிசலுக்கு முக்கிய காரணமாக விளங்குவது கண்டெய்னர் லாரிகள் வரிசையாக அணிவகுத்து நிற்பதுதான். இதுவும் துறைமுக அதிகாரிகளின் அலட்சியத்தால் தான் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக குற்றம் சாட்டுகிறார் துறைமுக ஊழியர். புழுதி சூழ்ந்த சாலைகளில் பயணிக்கும் வட சென்னை வாசிகளின் சிரமங்களை பார்த்தோம். புழுதியை விட மோசமான காற்றை சுவாசிக்கும் மக்களும் இதே வட சென்னை பகுதியில் தான் உள்ளனர். ஆம், தொழிற்சாலைகள் நிறைந்த மணலி பகுதி சில நிமிடங்கள் சென்று வருவோம். ஹைட்ரஜன் சல்ஃபைட், கார்பன் டை ஆக்சைடு, எத்தனால், ஆக்சிடோன், ஆல்கஹால், பென்சீன் இவற்றையெல்லாம் வேதியியல் பாடப்பிரிவில் நாம் படித்திருப்போம். ஆனால் மணலி பகுதியில் வசிப்பவர்கள் நாள்தோறும் இந்த வாய்க்கலந்த காற்றைத்தான் சுவாசிக்கிறார்கள். காரணம், மணலி பகுதியில் திரும்பும் இடமெல்லாம் தொழிற்சாலைகள்தான். சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் என்னும் எரிபொருள் தயாரிக்கும் தொழிற்சாலை, மெட்ராஸ் ஃபெர்டிலைசர் லிமிடெட் என்னும் உரம் தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இங்குதான் அமைந்துள்ளன. காற்று மற்றும் நீரை மாசுபடுத்துவதில் இந்த தொழிற்சாலைகளுக்கு அதிக பங்கு உண்டு. இதனால் நாள்தோறும் சந்திக்கும் பிரச்சனைகளை அப்பகுதி வாசிகளே கூறுகிறார்கள். கம்பெனியில இருந்து வாயு திறந்து விட்டுறாங்க குழந்தைங்களை, இதனால வீசிங் ப்ராப்ளம் வருது. ரொம்ப குழந்தைங்களும் சளியும் இருமலும் ஒரே தும்மலமாக தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் இங்கே தும்மலில் தான் இருக்கிறாங்க. அலர்ஜி, இந்த டஸ்ட் அலர்ஜி மாதிரி அந்த இந்த பொல்யூஷன் அலர்ஜி ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாருக்கும். இதனால் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அமோனியா வாய் வந்து கரெக்டாக 6 மணிக்கெலாம் 5 மணிலேருந்து திறந்து விட்டுருவாங்க. திறந்து விட்டாவே ரொம்ப கண்ணி எரிச்சல், வாந்தி, அப்படியே மயக்கம், அப்படியே மயக்கம் வந்து வீட்டில் படுக்கிற மாதிரியே ஆகிடும். நம்ம எக்ஸாம் டைமில் வந்து மாடியில் உட்காந்து படிக்கலான்னு பார்த்தா படிக்கிறதுக்கு புக் எடுத்தால் கூட அப்படியே அந்த கண்ணி எரிச்சதுனால வீட்டுக்குள்ளே போய் திரும்பி படுக்கிற வேண்டியதாகிடுது. தொழிற்சாலைகளின் கழிவுகள் மட்டுமல்ல, அதிலிருந்து வெளிவரும் பேரிரைச்சலும் பாதிப்பை ஏற்படுத்துகிறதாம். இறைச்சலால் ஏற்படும் பாதிப்புகளையும் அப்பகுதி மக்கள் விளக்குகிறார்கள். சவுண்டு ஒரு ஒரு டைமில் சவுண்டு வரும் பாருங்க, காது அடைச்சிக்கிற மாதிரி வரும். அது வந்து சடோன்னு இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. இது வந்து எவ்வளோ நாளாக இது இந்த பிரச்சனை இருக்குது, அப்படியே இருக்குது. சளி பிடிச்சிக்கும், அப்படியே கறித்தூள் கூட கொட்டும். ஒரு ஒரு டைமில் வந்து இரும்புத்தூள் மாதிரி கறித்தூள் கொட்டும், அது வர பிரச்சனையாக இருக்குது. எவ்வளோ நாங்கள் எல்லார்ட்டையும் சொல்லியும் பார்த்தோம், பஞ்சாயத்து போர்டில் போய் சொல்லி பார்க்குறது, அங்கே சொல்லி பார்க்குறது, ஒன்றுமே பண்ண முடியலன்றாங்க. தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் சுகாதார சீர்கேட்டிலேயே இப்பகுதி மக்கள் வாழ்ந்து பழகினாலும் உயிரினங்கள் வாழ இது ஏற்ற இடமல்ல என்கிறதாம் ஆய்வு. மணலியை அடுத்துள்ள 800 தொழிற்சாலைகள் படையெடுத்துள்ளன. மின்சாரம் தயாரிக்கும் அனல் மின் நிலையம் உட்பட பல்வேறு தொழிற்சாலைகள் உள்ளன. மணலி தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் வாயுக்களையும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளையும் விளக்குகிறார் சுற்றுச்சூழல் ஆர்வலர். இப்போ 2005-2007 இந்த 2 ஆண்டுகளும் மணலி பகுதியில் காற்றோட ஒரு மாதிரி ஒன்று எடுத்து அமெரிக்காவில் ஒரு லேபரேட்டரி காமிச்சு அந்த காற்றில் என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு எடுக்கப்பட்டது. இந்த 2007 எடுக்கப்பட்ட ஆய்வில் 26 வகையான விஷ வாயுகள் அந்த காற்றோட மாதிரியில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது வந்து எடுத்தது வந்து 4ஆம் தேதி டிசம்பர்
சிபிசிஎல்லில் ஒரு கேஸ் லீக் நிகழ்வு நடந்த சில மணி நேரங்களுக்கு பிறகு எடுத்தது. அந்த இதில் 26 வகையான கெமிக்கல்ஸில் ஒரு பென்சீன் புரோமோமீத்தேன் என்ற ரெண்டு கெமிக்கல் புற்றுநோய் உருவாக்கக்கூடிய கெமிக்கல்ஸ். பென்சீன்கிற கெமிக்கல் அதாவது குழந்தைகள்லேயே ரத்தத்தில் புற்றுநோய் உருவாக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் கிட்டத்தட்ட 36 மடங்கு அதிக அளவில், அதாவது பாதுகாப்பு தரத்தோட 36 மடங்கு அதிகமாக கண்டுபிடிக்கப்பட்டது. மணலி மக்கள் நாள்தோறும் சந்தித்து வரும் பிரச்சனைகளை விரிவாக பார்த்தோம். மருத்துவமனைகளில் வட சென்னை வாசிகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளை சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். ஆங்காங்கே குப்பைகள் தேங்கியிருந்தாலே வசிப்பதற்கு சற்று சங்கடமாகத்தான் இருக்கும். அதிலும் ஊர் குப்பைகளுக்கு நடுவே குடித்தனம் நடத்த வேண்டும் என்றால் யோசிக்கவே அருவறுப்பாக உள்ளதே. இந்த அவலத்தில் தான் வாழ்ந்து வருகிறார்கள் கொடுங்கையூர் மக்கள். மலைக்குன்றுகளைப் போல் காட்சியளிக்கும் இந்த குப்பைகள் குவிந்துள்ள இடம் வடசென்னையில் கொடுங்கையூர். சுமார் 260 ஏக்கர் நிலப்பரப்பில் குவித்து வைக்கப்பட்டுள்ள இந்த குப்பைகளை வடசென்னை பகுதி குப்பைகள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சென்னையின் குப்பைகள். நாள்தோறும் சுமார் 2800 டன் குப்பைகள் இங்கு கொட்டப்படுகிறது. எப்ப அந்த குப்பை மூட்டாலதான் பிரச்சனையே வருது. குப்பை மூட்டல வந்து அதப்ப நாய்ங்க செத்துக்கு போறாங்க, புகை வேற வருது, அதால மூச்சு வாங்கி நாங்க செத்து நிறைய பேர் செத்து போட்டாங்க. இந்த ஊருக்கு வந்து அதுக்கு ஹாஸ்பிட்டலு கைமா நாங்க அழிஞ்சு நிக்கிறேன். இந்த குப்பை மூட்டுக்கு வந்து கொட்டுறவங்களுக்கு வண்டி போகும்போதே ஒரே நாத்தம், யாரா மீன் கீனு வேற என்னென்ன கிடைக்கும் எல்லாம் கொண்டு வந்து கொட்டுறாங்க கலைச்சிக்கலாம், எங்களால தாளம் இல்ல. 1985 முதல் இப்பகுதியில் குப்பைகள் கொட்டப்படுவதும் எரிக்கப்படுவதும் வாடிக்கையாகிவிட்டது. இதனால் சுவாச கோளாறு ஏற்படுவதாக கூறும் இப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் பயனில்லை என கொந்தளிக்கின்றனர். இப்போ எல்லாம் வாரினது இங்கே தான் கொட்டுறாங்க. நாங்களே எவ்வளோ போராட்டம் எவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணி பார்த்து எந்த வித பலனும் கிடையாது. நாயை விட கேவலமாக போகும்போது தான் பதில், போமா இதை எடுத்துடுறேன் இல்லை உங்களுக்கு எந்த வித பதிலும் கிடையாது. நாங்களே எவ்வளோ போராட்டம் பண்ணி பார்த்து எந்த இதுவும் கிடையாது. சென்னையில் இருக்க எல்லாம் எல்லா உலகத்தில் இருக்க குப்பை மாதிரி எல்லாமே இங்கே தான் கொட்டுறாங்க. இதுக்கு என்ன தான் முடிவு? ஒன்று நான் எங்களை வேறங்கன்னா வீடு தரணும் இல்லை குப்பை மாட்டை காலி பண்ணும். தென்சென்னை பகுதியில் தேங்கும் குப்பைகளை விரைவாக அகற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் கூட வடசென்னை பகுதியில் ஏனோ கரிசனம் காட்டுவதில்லை. இப்பகுதியில் தேங்கி கிடக்கும் குப்பை கூளங்களே இதற்கு சாட்சியாக உள்ளன. மருத்துவ வசதி என்பது அனைவருக்கும் இன்றியமையாத ஒன்று. அதிலும் பல்வேறு சுகாதார சீர்கேடுகளில் அவதியடைந்து வரும் வடசென்னை வாசிகளுக்கு மருத்துவம் மிகவும் முக்கியம்தானே.
ஆனால் அதற்கும் அவர்கள் அவதிப்படுகிறார்கள். 40 லட்சத்தும் மேற்பட்ட மக்கள் வாழும் இப்பகுதியில் அடிப்படை வசதிக்கென மருத்துவமனை அரசால் ஏற்படுத்தப்பட்டது ஓர் இரண்டே. தொற்று நோய்க்கான சிகிச்சை தமிழ்நாட்டிலேயே தண்டையார்பேட்டை தொற்று நோய் மருத்துவமனையில்தான் வழங்கப்படுகிறது. காலரா, மலேரியா, டைஃபாய்டு, அவ்வளவு ஏன், பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல், டெங்கு காய்ச்சல் என அனைத்து தொற்று நோய்களுக்கும் இங்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஆனால் இந்த மருத்துவமனையின் தோட்டத்திற்கு தான் குலிவு கிடைக்கவில்லை. இதேபோல ஸ்டான்லி அரசு மருத்துவமனையும் வடசென்னையில்தான் அமைந்துள்ளது. ஆனால் இங்கு ஒரே நாளில் சிகிச்சை பெறுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. புறநோயாளிகள் பல நாட்கள் அலைக்கழிக்கப்படுவதும் இங்கே அரங்கேறும் தினசரி நிகழ்வுகளில் ஒன்று. மருத்துவமனைகள் இங்கே ஸ்டான்லி மருத்துவமனை என்று ஒரு பெரிய மருத்துவமனை இருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு வேறு என்ன என்று சொன்னால், ஒரு சின்ன ஸ்டான்லி மருத்துவமனை என்று ஒன்று தொடக்கினார்கள் தண்டையார்பேட்டையில். அது நீங்கள் போட்டினா ஏதோ மயான பூமி போன்று காட்சியளிக்கிறது. பெயருக்கு அதற்கு ஒரு சின்ன ஸ்டான்லி என்று சொன்னார்களே தவிர எந்த அடிப்படை வசதிகளும் கிடையாது. புறநோயாளிகள் தேவையான வசதிகள் இல்லை, போதிய மருத்துவர்கள் இல்லை, போதிய மருத்துவ வசதிகளும் கிடையாது. அதிலும் உச்சகட்டமான அவல நிலையில் இருப்பிடமாக உள்ளது RSRM மகப்பேறு மருத்துவமனை. 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளையை அடுத்த வினாடியே காணவில்லை என கண்ணீருடன் வெளியேறும் தாய்மார்களை இந்த மருத்துவமனையில் காண்பது தற்போது வாடிக்கையாகிவிட்டது. வடசென்னையில் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் மட்டுமல்ல, மயானங்களில் கூட நிம்மதியில்லாத நிலை இருப்பதாக கூறுகிறார் வடசென்னை கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர். எங்களுக்கு சாலை வசதி இல்லை, எங்களுக்கு சுகாதார வசதி இல்லை, எங்களுக்கு ரயில் வசதி இல்லை, எங்களுக்கு தூசியை ஒழிப்பார் இல்லை, சுடுகாட்டுக்கு போவோமே சுடுகாடு. வடசென்னையில வியாசார்பாடி முல்லை நகர்னு ஒரு பகுதி இருக்கிறது. அங்க சுடுகாட்டுக்கு பிணங்களை எரிப்பதற்கு நவீன முறையில ஏற்பாடு செய்து விட்டார்கள், ஏற்பாடு செய்து விட்டார்கள். ஆனால் நடக்கிறதா? நவீன முறையில எரிக்கிறார்களா? இல்ல, இப்பொழுதும் பிணங்களை கீழே வைத்து, அதற்கு கீழே நவீன முறையில் ஏற்பாடு செய்ததற்கு கீழே பிணங்களை வைத்து எரிக்கிறார்கள். 2 பிணத்தை எரிச்சா அந்த ஊர்ல யாரும் ஒரு சாப்பிடவே முடியாது, அவ்வளவு ஒரு நாற்றம், அவ்வளவு துர்நாற்றம். வடசென்னை மக்கள் இத்தனை அவலங்களை சந்திக்க என்ன காரணம்? ஏன் அவர்கள் சுகாதார சீர்களில் சிக்கி தவிக்கிறார்கள்? கழிவுகளுக்கு இடையே அவர்கள் புழங்க அரசு காரணமா அல்லது அந்த மக்களே காரணமா? விவரங்களை அறிய சிறிது நேரம் பொறுத்திருங்கள். வடசென்னை மக்களின் அவலநிலை குறித்து இடைவேளைக்கு முன்பு பார்த்தோம். இவர்களின் இந்த நிலைமைக்கு யார் காரணம்? அரசின் நலத்திட்டங்கள் தென்சென்னைக்கு மட்டும்தான் முழுமையடைகிறதா? வடசென்னையை மேம்படுத்த என்னதான் செய்தது அரசு? சிங்கார சென்னையாக மாற்றும் முயற்சியில் முளைத்ததுதான் இந்த பேருந்து நிலையங்கள். அதுவும் தென்சென்னையில் தானே தவிர வடசென்னையில் இது போன்ற பேருந்து நிலையங்களை காண்பது அரிது. நிழற்குடை கூட இல்லாத நிலையங்களில்தான் பேருந்துக்காக காத்திருக்கிறார்கள் வடசென்னை வாசிகள். 100 கணக்கான மேம்பாலங்கள் தென்சென்னையில் நிற்கும் நிலையில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு மேம்பாலங்களே வடசென்னையில் உள்ளன. குறுக்குப்பேட்டை மற்றும் தங்கசாலை மேம்பாலங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. என்றாலும் பல ஆண்டுகளாக பணிகள் மந்தமாகவே நடைபெற்று வருகின்றன. வண்ணாரப்பேட்டை சுரங்கப்பாதை பணியும் 3 மேர்களை கண்டும் இன்னும் முடிந்த பாடில்லை. 5 வருஷமா போயின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வயசானவங்களாம் போக முடியல. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுத்தாங்கன்னா நல்லா எங்களை மாதிரி ஆளுங்க நல்லா இருக்கும். ஸ்டான்லி பிரிட்ஜை வந்து கட்டாமல் ரொம்ப ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. அதே மாதிரி அந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது வந்து வயசானவங்கனால போக முடியல, ஒன்று ஆட்டோவில் சுற்றின்னு போக வேண்டியதாக இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த சைடு வர்றவங்கள வந்து ஒரு 2 பேர் வேணும் தூக்கிட்டு போகிறதுக்கு, ஏன்னா இந்த வழியும் சரி கிடையாது, மழை பெஞ்சால் ரொம்ப கஷ்டம்.
கோயம்பேட்டிலிருந்து திருவெட்டியூர் வரை அமைக்கப்படுவதாக இருந்த மெட்ரோ ரயில் திட்டமும் மாற்றப்பட்டு தற்போது வண்ணாரப்பேட்டை வரை மட்டுமே அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவிலேயே முதல் முறையாக ரயில் இயக்கப்பட்டது இந்த ராயபுரம் ரயில் நிலையத்தில்தான். ராயபுரம் முதல் மும்பை வரை ரயில் சேவை தொடங்கப்பட்டது. இத்தகைய பெருமைக்குரிய ரயில் நிலையத்தில் முனையம் அமைக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கை. ராயபுரம் ரயில் நிலையத்தை முனையமாக்க வேண்டும் என்று பல போராட்டங்களை நடத்தினோம். ராயபுரம், வண்ணாரப்பேட்டை, தண்டாரப்பேட்டை, காசிமேடு, திருவொற்றியூர் இந்த பகுதிகளிலிருந்தான் தென்பகுதியில் உள்ள மக்கள் நிறைய வாழ்கிறார்கள். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை, திருச்செந்தூர், சாத்தூர், கோயில்பட்டி, இப்படிப்பட்ட தென்காசி, இப்படிப்பட்ட ஊர்களிலிருந்து வாழ்கின்ற மக்கள் தான் வடசென்னையில் நிறைய பேர் வாழ்கிறார்கள். ஆக ராயபுரம் ரயில் நிலையத்தை முனையமாக்கி எழும்பூரிலே நிற்கின்ற இன்றைக்கு வண்டிகளெல்லாம் ராயபுரத்திலிருந்து புறப்பட்டால் மக்களுக்கு வசதியாகவும் வாய்ப்பாகவும் வனப்பாகவும் இருக்கும். இப்படி அரசின் பல்வேறு திட்டங்கள் இப்பகுதிக்கு மறுக்கப்பட்டும் தாமதிக்கப்பட்டும் வருகிறது. வட சென்னையை சுற்றி இத்தனை பிரச்சனைகள் இருக்கும் நிலையில் இப்பகுதியில் உள்ள சிறுவர்களும் சில பாதிப்புகளை அடைந்துள்ளனர். பெரியவர்களிடம் பிரச்சனைகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருந்த வேளையில் தாமாக முன்வந்து சில சிறுவர்கள் விளையாடுவதற்கு மைதானங்களே இல்லை என நம்மிடம் குற்றம் சாட்டினர். 3 வருஷமாக இங்கே ஃபுட்பால் ஆடினேன். எனக்கு இந்த டீம் ஆடணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் கிரவுண்டு இது மாதிரி கிரவுண்டு பெரிய கிரவுண்டு இருக்குது, ஆனால் சரி பண்ணி தரமாட்டுறாங்க. கார்பரேஷன் நல்ல பெரிய கிரவுண்டு கட்டி தந்தால் விளையாடணும். சிறுவர்கள் விளையாடுவதற்கு மைதானங்கள் இல்லையே என வருத்தப்பட்டிருக்கும் நிலையில் விளையாட்டு மீது அதிக ஆர்வமுள்ளவர்கள் மைதானங்களை தேடி சென்று தீவிரமாக பயிற்சியில் ஈடுபடுகிறார்கள். காசிமேடு, வியாசர்பாடி ஆகிய பகுதிகளில் திறமையான வீரர்கள் இருந்தும் அவர்களுக்கு முறையான பயிற்சிகள் கிடைப்பதில்லை. தமிழகத்தில் சிறந்த அணியாக ஒரு அணியாக எங்களுடைய அணி நேரு ஸ்டேடியத்தில் விளையாடி கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் வந்து இந்த மிக சிறிய விளையாட்டுத் தடையில் விளையாடி கொண்டிருக்கின்றோம். நேரு ஸ்டேடியமானது இதைவிட 25 மடங்கு பெரியது. இது போன்ற வசதி குறைவுகள் வந்து எங்களுடைய திறமையை தடுப்பதற்கு ஒரு தடைகளாக உள்ளது. இது போன்ற சிறப்பான விளையாட்டு மைதானத்தை உருவாக்கி கொடுக்கும் பட்சத்தில் எங்களால் சிறப்பான திறமையை வெளிக்கொண்டு வர முடியும். தென் சென்னையைப் போல ஸ்கேட்டிங் மைதானங்கள் இல்லை என்றால் பரவாயில்லை, ஆனால் பாரம்பரிய விளையாட்டான கபடி விளையாடக்கூட இடம் இல்லை என வருந்துகிறார்கள். கண்குளிர்கிற பூங்காக்களை நீங்கள் தென் சென்னையிலே பார்க்க முடியும். சகல வசதிகளோடு அங்கே பூங்காக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, விளையாட்டுத் திட்டங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த பக்கம் வந்தீங்கன்னா வட சென்னையில் ஒரு ஸ்விம்மிங் பூல் கிடையாது, ஒரு ஸ்கேட்டிங் சென்டர் கிடையாது இங்கே. அதே மாதிரி மிக சிறந்த விளையாட்டு வீரர்கள் வட சென்னையிலே உருவாக்குவதற்கான திட்டம் ஆட்சியாளர்களிடம் இல்லை. ஒரு கண்ணில் வெண்ணையும் மறுக்கண்ணில் சுண்ணாம்பும் வைத்துள்ளது போல செயல்படும் ஆட்சியாளர்களின் இந்த பாகுபாடு புதிதான நடைமுறை அல்ல. மதராசப்பட்டினம் சென்னையின் பழைய பெயர். தற்போது புறக்கணிக்கப்பட்டு வரும் வட சென்னையின் பல்வேறு பகுதிகள்தான் மதராசப்பட்டினமாக இருந்தது. மதராசப்பட்டினத்திற்கு ஆங்கிலேயர்கள் கடல் வழியாக வந்து இறங்கிய இடம்தான் இந்த பாரிமுனை. அவர்களது நிர்வாக வசதிக்காக மதராசப்பட்டினத்தின் இடதுபுறத்தில் கோட்டையை உருவாக்கினார்கள் ஆங்கிலேயர்கள். அதனை சுற்றி உயர்நீதிமன்றம், தேவாலயம், ரயில் நிலையம், துறைமுகம் ஆகியவற்றை அமைத்தனர். இதற்கான கட்டுமான பணிகளில் வலதுபுறத்தில் உள்ள, அதாவது வட சென்னையாக இருக்கும் பகுதிகளில் உள்ள உழைக்கும் மக்களை ஈடுபடுத்தினர். நிர்வாக பணிகளை செய்ய கோட்டைக்கு வலதுபுறத்தில் இருந்தும், அடிமட்ட பணிகளை செய்ய இடதுபுறத்தில் இருந்தும் ஆட்களை சேர்த்தனர். இதுபோல உருவான உழைக்கும் வர்க்கத்தினரின் உழைப்பை நாளடைவில் அரசும் தனியார் அமைப்புகளும் சுரண்டத் தொடங்கின. மதராசப்பட்டினத்திற்கு பின்னர் மெட்ராஸ். சென்னை என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட சென்னையை உருவாக்கிய உழைக்கும் வர்க்கத்தினருக்கு ஆங்கிலேயரோ அரசோ தனியார் அமைப்புகளோ எதையும் செய்யவில்லை. அவர்களின் அடிப்படை வசதிகள் கூட அவ்வளவு எளிதாக நிறைவேறவில்லை. உடலை மட்டுமே நம்பி உழைத்துக் கொண்டிருந்த பெரும்பாலான மக்கள் கல்வி அறிவை பற்றி கூட யோசிக்கவில்லை. இதனால் அறியாமையில் இருந்த மக்கள் ஒரு காலத்தில் தொழிற்சாலைகள் மூடப்பட்டதால் செய்வதறியாது திகைத்தனர். அப்போது பணம் படைத்த சிலரிடம் அடியாட்களாக பணிபுரிந்தனர். ஒரு சிலர் செய்து வந்த அடியாட்கள் வேலையை மையப்படுத்தி வட சென்னையை தவறாக சித்தரித்தனர் திரைப்பட இயக்குநர்கள். புதுப்பேட்டை, காசிமேடு, எண்ணூர், வியாசர்பாடி எங்க ஏரியா? வட சென்னை என்றாலே தென் சென்னை மக்களுக்கு மட்டுமல்ல,
தமிழக மக்களுக்கே ஒருவித பயம் உருவாகிவிட்டது. சென்னை அப்படின்னா அவங்க எதை அடையாளப்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காசிமேடு, வண்ணாரப்பேட்டை, ரவுடிகள் நிறைய தலைமுடி வச்சுருப்பாங்க, அருவாடத்துக்கு ஓட ஓட விரட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளத்தை வந்து பிற பகுதிகளில் கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ச்சியாக. இது போன்ற விஷயங்கள் சென்னை குறித்து மோசமான பதிவுகளை கொண்டு போகிறது மட்டும் இல்லை, வடசென்னை பகுதி மக்களை பற்றி மிக மோசமான, மிக மிக கேவலமாக சித்தரிக்கிற போக்கை வந்து சமூகத்தில் பல தட்டு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கும். குறிப்பாக இந்த சினிமாக்களில் பார்த்தீங்கன்னா காசிமேடு மீனவ மக்களையும் இன்னொரு பொறுத்தவரை தாழ்த்தப்பட்ட மக்களையும் ரவுடிகளாகவே சித்தரிக்கிறாங்க. கொஞ்சம் கண்ணை திறந்து இப்போ யதார்த்த சினிமா, யதார்த்த சினிமான்னு சொல்கிறாங்கல்ல, யதார்த்த சினிமான்னா மக்கள் எப்படி வாழ்கிறானோ அதை காட்டுறது தான் யதார்த்தம். இவங்க சொல்கிற மாதிரி காசிமேடு அந்த பகுதிகளில் நம்ம பார்க்குறதே கிடையாது. ரவுடிகளுக்குள் சண்டைங்கிறது எல்லா ஊர்களையும் இருக்கிற மாதிரி அங்கேயும் இருப்பாங்க, அவ்வளோதான். அது மற்ற பகுதியில் இருப்பாங்க, மதுரில் இருப்பாங்க, அந்த ஊரில் இருப்பாங்க, எல்லா ஊர்லேருக்கும் இருப்பாங்க. ஆனால் சென்னைனா இதை வகைப்படுத்துறதுக்குல்ல, இது ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். வட சென்னையை இப்படி நரகமாக மாற்றியதில் சினிமா துறைக்கு பெரும் பங்கு உள்ளது. ஏற்றத்தாழ்வு என்பது எழுதப்படாத விதிகளாக்கப்பட்டுள்ள இந்த சமூகத்தில் வறிய வடசென்னை, வளர்ந்த தென்சென்னை என்ற பிரிவுகள் நீடிக்கத்தான் செய்கிறது. வளங்கள் அனைத்தும் மக்களுக்கு பொதுவானது என்ற புதிய சமூகம் படைப்பதன் மூலமே வடசென்னைகளும் வளமாக மாறும். இது போன்ற புதிய சமூகம் படைக்க நீண்ட நெடிய பயணத்தில் ஒவ்வொரு தனி மனிதனும் தன் பங்கை சரியாக செய்யும் பட்சத்தில் எதிர்காலம் அனைவரதுமாய்